தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சிகளுக்கு நாளை இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெற உள்ளது. இதையடுத்து பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் வேட்பாளர்களும் நேற்று தீவிர இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் சென்னை மற்றும் பிரிக்கப்பட்ட 9 மாவட்டங்கள் தவிர்த்து 27 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சித் தேர்தல் நடைபெறுகிறது. 27 தேதி 156 பஞ்சாயத்து ஒன்றியங்களுக்கு நடைபெற்ற முதற்கட்ட வாக்குப்பதிவில் 76.19 விழுக்காடு வாக்குகள் பதிவாகின. மீதமுள்ள 158 பஞ்சாயத்து ஒன்றியங்களில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு 30 தேதி நடைபெறுகிறது. இதற்கான பிரச்சாரம் மாலை 5 மணியுடன் நிறைவடைந்தது. வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள உள்ளாட்சி பகுதிகளிலிருந்து 5 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளன. வெளியூர்காரர்களும் வெளியேற்றப்பட்டனர். முன்னதாக இறுதிக்கட்ட பிரச்சாரம் களைகட்டியது. கோவில்பட்டி, விளாத்திக்குளம், கயத்தார், புதூர், ஓட்டப்பிடாரம் ஒன்றியங்களில் அமைச்சர் கடம்பூர் ராஜு வாக்கு சேகரித்தார். அப்போது காய்கறிகள், பழங்கள், பூக்களுடன் ஆரத்தி எடுத்து அமைச்சரை மக்கள் வரவேற்றனர். நாமக்கல் ஒன்றியம், வகுரம்பட்டி, லத்துவாடி ஒன்றிய குழு அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அமைச்சர் தங்கமணிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மதுரை திருமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பிரச்சாரம் செய்தார். எதிர்கட்சிகள் நீதிமன்றத்தில் சென்று தடை வாங்க நினைத்தாலும் கூட மக்கள் ஆர்வத்தோடு இருக்கிறோம் என்பதற்கு இந்த வாக்கு சதவீதமே ஒரு சாட்சி. இதுல கேள்விக்கே இடமில்லை. வெற்றி என்பது அம்மாவூருக்கு தான். தேனியில் அதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த எம்பி ஓபி ரவீந்திரநாத் குமார், 2020 மதுரை போடி அகல ரயில் பாதை திட்டம் முடிக்கப்பட்டு ரயில் சேவை தொடங்கும் என உறுதியளித்தார். திருவாரூர் பவித்திர மாணிக்கம் பகுதியில் திமுகவினர் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் குருந்தம்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிடும் செல்வராணி ராஜினாமா பத்திரத்தை விநியோகம் செய்து வாக்கு சேகரித்தார். வெற்றி பெறும் பட்சத்தில் ஒழுங்கீன செயல்களில் ஈடுபட்டால் ராஜினாமா செய்வதாக அந்த பத்திரத்தில் உறுதியளித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் சிறுமூரில் 3வது வார்டு உறுப்பினர் பதவிக்கு கட்டில் சின்னத்தில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் வடிவேலன் கட்டிலை தோளில் சுமந்து சென்று வாக்கு சேகரித்தார். திருவள்ளூர் மாவட்டம் வில்லிவாக்கம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் அமைச்சர் பாண்டியராஜன் பிரச்சாரம் செய்தார். அப்போது அதிமுகவினர் ஏராளமான இருசக்கர வாகனங்களில் பேரணியாக சென்று வாக்கு சேகரித்தனர். கோவை காளம்பாளையத்தில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து நடிகை கௌதமி பிரச்சாரம் செய்தார். பின்னர் பேட்டியளித்த அவர், குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக நடைபெறும் போராட்டங்களால் தேர்தல் முடிவுகளில் எந்த பாதிப்பும் இருக்காது என கூறினார். இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டால எந்த இந்தியன் குடிமகனுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இப்போ இந்த தேர்தலுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கறதுதான் உண்மை. நாகையில் அனைத்து கட்சி வேட்பாளர்களின் பிரச்சாரம் களைகட்டியது. மூக்கு கண்ணாடி சின்னத்தில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளரின் ஆதரவாளர்கள் மிடுக்காக கண்ணாடியை அணிந்து வாக்கு சேகரித்தனர். முதற்கட்ட வாக்குப்பதிவின்